நமது ஜெபம் டிவியில் தேற்றும் சத்தம். உன் வாயை அலங்கார சேனையாக்குவார். அப்படின்னா அலங்காரமான வார்த்தைகள், நல்ல நல்ல வார்த்தைகள், ஜீவனான வார்த்தைகள், பரிசுத்தமான வார்த்தைகள். எபேசியரின் ஆக்கியோன் எழுதுகிறார், கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படவே கூடாது. ஏசியே புழல் மினிஸ்ட்ரீஸ் பிரசன்ஸ் வாய்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட் எவ்ரி டே அட் 7:30 AM. Don't miss it on Jebam TV. நூற்று மூணாம் சங்கீதம் இருக்கு பார்த்தீங்களா, 103 சங்கீதம் 5 வசனம். நன்மையினால் உன் வாயை, அந்த நன்மை என்ற அந்த வார்த்தையை எபிரேய வேத புஸ்தகத்தில், எபிரேயத்தில் தான் அது முதலாவதாக எழுதப்பட்டது. எபிரேயத்தில் அதனுடைய வார்த்தை என்னன்னா அடே, சொல்லுங்க பார்க்கலாம், அடே. இந்த அடையில் அடே, அந்த அடே இல்லை, இது வந்து அடே அடே அடே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உன் வாயை அலங்கார சேனையாக்குகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் உன் வாழ்க்கை அலங்காரம் ஆக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் உன் வாய் அலங்காரமா மாத்துறாரு. எத்தனை பேர் சொல்றீங்க என் வாழ்க்கை அலங்காரமா இருக்கணும்னு? அப்ப முதல்ல வாயில அலங்காரம் இருக்கணும். அதுதான் இங்க சொல்லு, உன் வாயை அலங்கார சேனை ஆக்குவார். அப்படின்னா உன் வாயில அலங்காரமான வார்த்தைகள், நல்ல நல்ல வார்த்தைகள், ஜீவனான வார்த்தைகள், பரிசுத்தமான வார்த்தைகள். எபேசியரின் ஆக்கியோன் எழுதுகிறார், கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படவே கூடாது. கெட்ட வார்த்தைன்னா என்ன வார்த்தை? பச்சை பச்சையா பேசுறாங்க, அசிங்க அசிங்கமா பேசுறாங்க, காது காது கொடுத்து கேட்க முடியல. அந்த வார்த்தையும் கெட்ட வார்த்தை தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா அந்த வார்த்தை மட்டும் கெட்ட வார்த்தை இல்லை. எந்த வார்த்தைலாம் கெட்ட வார்த்தை தெரியுமா? பக்தி விருத்தி உண்டாக்காத எந்த வார்த்தையும். நீங்க பேசுற வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இல்லை, கேட்கிறவங்களுக்கு பிரயோஜனமா இல்லைன்னா அந்த வார்த்தை என்ன பண்ணிடுங்க, நிறுத்திருங்க. அந்த வார்த்தைய நிறுத்திருங்க. ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வந்துருச்சு வீட்டில். கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை வந்தாலே மீடியேட்டர் பிள்ளைங்க தான் நிறைய வீட்டில். பசங்க கிட்ட தான் அவங்க பேசி, ஏ உங்க அம்மா கிட்ட போயிட்டு சொல்றா, இன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போனோம், ரெடியா இருக்க சொல்றா. சார் சொல்ல மாட்டார். அதே மாதிரி இந்தம்மா சொல்லுவாங்க, இந்தம்மான்னு சொல்லுவாங்க, உங்க அப்பாவுக்கு சாப்பாடு எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், வந்து சாப்பிட்டு சொல்ல வர. சண்டை போட்டுக்கிட்டா. அது மாதிரி ஒரு கணவன மனைவியும் சண்டை போட்டுக்கிட்டாங்களாம். சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது என்னாச்சா, இந்தம்மா டீயை போட்டு பையனை கூப்பிட்டு இருந்தாடா, அவங்க அப்பா கிட்ட போய் கொடு, டீ எடுத்துன்னு போய் கொடு. புருஷன் வாங்கினார், டீயை வாங்கி கம்முனு குடிக்கணும்ல. அவர் சத்தமாக சொன்னார், எவன் இந்த டீயை குடிப்பான், எந்த நாய் இந்த டீயை குடிக்கும். வாய் பார்த்தீங்களா, வாய், எந்த நாய் இந்த டீயை குடிக்கும். அங்கிருந்து மனைவி சத்தம் அங்கிருந்து வருது, இத்தனை வருஷம் எந்த நாய் இந்த டீயை குடிச்சதோ அந்த நாயையே குடிக்க சொல்லு. பக்கத்தில் பார்த்து, இது தேவையா, இது தேவையா? நீங்க பேசுனீங்கன்னா உங்களை மாதிரி உங்களை விட பலமா பேசுறதுக்கு 1000 கில்லாடி ஊர்ல இருக்கிறான். நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பாய். 4 பேர் உன்னை பாராட்டுமா, நல்ல விதமா நடத்தணுமா, முதல்ல நீ நல்ல வார்த்தையை பேசு, முதல்ல நீ பரிசுத்தமான வார்த்தையை பேசு, நீ கற்புள்ள வார்த்தையை பேசு, பிரயோஜனமான வார்த்தையை பேசு. ஏன்னா உன் வாழ்க்கை அலங்காரமான வாழ்க்கையாய் மாற வேணும், உன் வாழ்க்கை பியூட்டிஃபுல்லான லைஃபா மாற வேணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, ஆண்டவர் என் வாழ்க்கையை அலங்காரமான வாழ்க்கையாக மாற்ற வேணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல வார்த்தை அலங்காரமா இருக்கணும். பாருங்கள், கிளி கூட பேசும்னு சொல்றாங்க, சொல்லுங்க பார்க்கலாம், கிளி கூட பேசும் அப்படின்றாங்க. ஆனா அது செலக்ட் பண்ணி பேச தெரியாது, சொன்னதை சொல்லுமாம் கிளி பிள்ளை. ஆனா எந்த படைப்புகளுக்கும் இல்லாத ஒரு விசேஷமான ஒரு ஆற்றலை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்காரு. என்ன ஆற்றல் தெரியுமா? கண்டதை பேசுறது இல்ல, தேர்வு செய்து பேசுகிற ஒரு தன்மை. சில பேர்லாம் நான் கண்டபடி பேசிடுவேங்க, அவங்கள யாராச்சும் கண்டபடி பேசிட்டுமே உடஞ்சிருவாங்க. இல்லை இல்லை, எதை பேசணும்,
எப்படி பேசணும், யார்கிட்ட என்ன பேசணும், இது பேசுறமே பக்தி விருத்தி உண்டாக்குமா, அந்த வகையில் நீங்கள் பேசினால் நான் சொல்லுகிறேன், யோசித்து கணித்து கண்ணியமானதை பேசினால் உன் வார்த்தை அலங்காரமான வார்த்தையா மாறும். அப்புறம் என்ன, உன் லைஃபே அலங்காரம் ஆயிரும், உன் தோற்றம் அலங்காரம் ஆயிரும், உன் வீடு அலங்காரம் ஆயிடும், உன் ஃபியூச்சர் எதிர்காலமே அலங்காரமானதாக மாறிவிடும். என்ன நன்மை, என்ன என்ன அர்த்தம், அலங்காரமானது, அலங்காரமானது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3 அதிகாரத்துக்கு நாம் வருவோமே ஆனால், தேவன் ஏதேன் தோட்டத்தில் ஜீவ விருட்சத்தை வைத்திருந்தார். சொல்லுங்க பார்க்கலாம், ஜீவ விருட்ச கனியை வச்சிருந்தார். வேதம் சொல்லுகிறது மனிதனதை புசிக்காதபடிக்கு ஏதேன் தோட்டத்தின் நுழைவாயிலில் சுடரொளி வீசக்கூடிய பட்டயத்தை தேவன் வைத்திருந்தார். சொல்லுங்க பார்க்கலாம், சுடரொளி பட்டயம், சுடரொளி பட்டயத்தை மிஞ்சி யாரும் உள்ள போயிட்டு ஜீவ விருட்சத்தை எடுத்து பறித்து சாப்பிட முடியாது. இப்ப ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணியிருக்காரு, அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நீ எடுத்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு உனக்கு ஒரு ஆஃபர் கொடுத்திருக்காரு. எப்படின்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3:24 சுடரொளி பட்டயம் என்று வருகிற அந்த எபிரேய வார்த்தைக்கு ஆங்கில வார்த்தை சொல்லுகிறது ஃபயர் ஆஃப் டங், அப்படின்னா அக்னிமயமான நாவு. அக்னிமயமான நாவை அங்கே வைத்திருந்தாராம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் ஆண்டவர் தோட்டத்தில் அக்னிமயமான நாவை வச்சாரு, இப்போ அந்த அக்னிமயமான நாவை உன் வாயில வச்சிருக்காரு. அப்ப நீங்க இன்னைக்கு விசுவாசிச்சீங்கன்னா, இந்த அக்னிமயமான நாவு என்ன, அந்நிய பாஷையை பேசுகிற நாக்கு. அந்நிய பாஷையை பேசுகிற நாக்கு தான் அக்னிமயமான நாக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீ அந்நிய பாஷையை பேச 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 தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள், நன்றாய் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். நீங்க பேச பேச ஜீவ விருட்சம் போலவே உன் வாழ்க்கை மாறிவிடும். அன்னைக்கு அவங்க ஏதேன் தோட்டத்தில் வாழ்ந்த அந்த மகத்தான ஒரு வாழ்க்கை, நீ அந்நிய பாஷை பேசுகிற அந்த நேரத்தில் உனக்கு அது சாத்தியமாகிறது. இன்னைக்கு அதிநவீன காலத்தில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் ஆராய்ந்து சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் எந்த அளவுக்கு அதிகமாய் வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை பேசுகிறானோ அவனுடைய உடலில் உள்ள இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள் அவனை விட்டு நீங்குகிறது. அவன் வாக்கிங் போறானா, ஜிம் போறானா, ஒர்க் அவுட் பண்றானா தெரியாது. 1 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ண என்ன பவர் கிடைக்குதோ, நீ 15 நிமிஷம் அந்நிய பாஷையை பேசினா பிசிக்கலா அந்த வல்லமை, இது சயின்டிபிக்கலா ப்ரூவன் பண்ணிருக்காங்க. தேவையற்றதெல்லாம் கழிவுகள் நீங்கி ஒரு புதிய எனர்ஜியே உங்க உடலுக்குள்ளாக வெளிப்படுகிறது. எவ்வளவு பெனிஃபிட்ஸ் பாருங்க ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா. நீங்க முழங்கால் படியிடுவது இதெல்லாம் கண்டுபிடிச்சிடும். நீங்கள் முழங்கால் படியிடும் பொழுது தேவ பக்தி உண்டாகிறது, தேவநாம மகிமைப்படுவது மட்டுமல்ல, உன் முழங்கால்கள் உறுதியாக்கப்படுகிறது. நீங்க கண்களை மூடி ஜெபிக்கும் பொழுது கவன சிதறல் குறைக்கப்படுகிறது, கண்களை மூடும் பொழுது தேவ மகிமை அனுபவிப்பது மாத்திரமல்ல, உன் கண்களுக்கே அது ஆரோக்கியத்தை கொடுக்கிறதா. நல்ல கைகளை உற்சாகமா தட்டுங்க பார்க்கலாம். நன்றி நன்றி. நம்மளால ஈடுகட்ட முடியல, இப்படி தட்டினீங்கன்னா அது ஆண்டவருக்கு மகிமை, ஆண்டவருக்கு கனம். உண்மைதான், உண்மைதான். ஆனா சயின்டிபிக்கலா ப்ரூவன் பண்ணிருக்காங்க, உங்க ஆயுட்காலத்துல இன்னும் அடுத்த 10 வருஷம் கூடுதலா ஆயுட்காலம் கூடுதான். நீ எந்த அளவுக்கு ஆண்டவரை கனப்படுத்திக்கிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு
உங்க வாழ்க்கையே தேவாதி தேவன் அலங்காரமாக்குகிறா, மகிமையாக மாற்றுகிறா, மகத்தானதாய் மாற்றுகிறா, மேன்மையானதாய் நிரப்புகிறார், வல்லமையானதாய் நிரப்புகிறார். இன்னைக்கு நமக்கு ஒரு 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 உன்னதமான ஒரு பிரதிஷ்ட, உன்னதமான ஒரு புரிதல், உன்னதமான ஒரு தீர்மானத்தோடு நம்ம இந்த ஜபத்தை நம்ம முடிக்க போகிறோம். என்னன்னா, நான் இன்னைக்கு தீர்மானம் பண்ணுறேன், என்னுடைய நாவு வாயில் நான் அதிகமாக ஒவ்வொரு நாளும் பாஷைகளை பேச போகிறேன். நீங்கள் பேசி பாருங்கள், நீங்கள் அதிகமாக ஊழியம் செய்ய ஆரம்பிப்பீங்க, அதிகமாக கிருபைக்கு உங்கள் லைஃப்பில் வெளிப்பட ஆரம்பிக்கும், அதிகமாக வரங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும், அதிகமாக நீங்கள் பிரயாசப்பட ஆரம்பிப்பீர்கள். உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் மூலம் உங்கள் வாழ்க்கை அலங்காரமான ஒரு வாழ்க்கையாக, மகிமையான ஒரு வாழ்க்கையாக தேவாதி தேவன் மாற்ற வல்லவராக இருக்கிறார்.